வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா ஃபஸ்ட்டு டெரிவேஷன் தான் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அண்ட் இன்ஃபைனட்லி லாங் ஸ்ட்ரெயிட் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஒயர். இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் இந்த சென்ட்ரலில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஒயர். இந்த ஒயர் வந்து மேலேயும் போய்கிட்டே இருக்கும், கீழியும் போய்கிட்டே இருக்கும். அதான் இன்ஃபைனைட்லி நல்ல நீளமான, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே சார்ஜஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ ஒரு இன்ஃபைனைட்லி லாங் தின் நல்ல தின்னான ஒயர் எடுத்துக்கிறாங்க, நல்லா சார்ஜ் பண்ணப்பட்ட ஒயர். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கன்சிடர் அண்ட் இன்ஃபைனைட்லி லாங் thin straight wire with uniform linear charge density lambda. அது என்ன சார் யூனிஃபார்ம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி? லீனியர் சார்ஜ் டென்சிட்டினா என்னதுன்னா, இப்போது இதுதான் ஒயர், இந்த ஒயரில் பர் யூனிட் லென்த்துக்கு எவ்வளவு சார்ஜஸ் இருக்குது, ஸோ அதை தான் நம்ம வந்து லேம்டான்னு சொல்லுவோம். அதான் யூனிஃபார்ம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட லென்த், அதாவது பர் யூனிட் லென்த்துக்கு எவ்வளவு சார்ஜஸ் இருக்குது, அதை தான் யூனிஃபார்ம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஒயர் எடுத்துக்கிறாங்க, அந்த ஒயரில் என்ன இருக்குது, யூனிஃபார்ம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இருக்குது, அதை நம்ம லேம்டான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே இதுக்குள்ளே என்ன இருக்குது, சார்ஜஸ் இருக்கு, அதை நம்ம வந்து லேம்டான்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிப்போம் லேம்டா. த ஒயர் இஸ் ஆப்வியஸ்லி அண்ட் ஆக்சஸ் ஆஃப் சிமெண்ட்ரி. இந்த ஒயர் எடுத்துப்போம், இது ரெண்டு பக்கமாக பிரிக்கும் போது ஈக்குவலாக பிரியும். ஸோ சிமெண்ட்ரி அதுக்கு இருக்குது. சப்போஸ் வி டேக் த ரேடியல் வெக்டர், வி டேக் த ரேடியல் வெக்டர் ஃப்ரம் ஓ டு பி அண்ட் ரொட்டேட் இட் அரவுண்ட் த ஒயர். சரி, அது என்ன சார் ரேடியல் வெக்டர்னா? இங்கே பாருங்கள், இந்த ஒயரை சுற்றி இங்கே ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா டயக்ராம். இது சர்க்கிள்னு சொல்லலாம், இல்லை சர்க்கிள் மாதிரி உள்ள இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் கூட சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இதில் இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அந்த சர்க்கிளுடைய ஃபைனல் டச் இருக்கு, இதான் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ரேடியஸ்க்கான அந்த லைனை தான் நம்ம ரேடியல் வெக்டார்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ரேடியல் வெக்டாரை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து இந்த ரேடியல் வெக்டாருக்குள்ள இந்த பாயிண்ட் வந்து பி பாயிண்ட், இதை அப்படியே நான் ரொட்டேட் பண்ணுறேன். இப்படியே ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்குது, பி டேஷ். திரும்ப அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன், அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது பி டபுள் டேஷ் கிடைக்குது. ஸோ இந்த ரேடியல் வெக்டரை ரொட்டேட் பண்ணும்போது இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், டோட்டலாக த்ரீ பாயிண்ட்ஸ், பாயிண்ட் பி, பி டேஷ், பி டபுள் டேஷ்னு எனக்கு மூணு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இதுதான் இங்கே எழுதியிருக்கும். நெக்ஸ்ட் என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைச்சது, பி, பி டேஷ், பி டபுள் டேஷ். ஸோ அப்டைன்ட் ஆர் கம்ப்ளீட்லி ஈக்குவலண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சார்ஜ்டு ஒயர். ஸோ நம்மளுக்கு இந்த ரேடியல் வெக்டரை ரொட்டேட் பண்ணும்போது மூணு பாயிண்ட் கிடைக்குது, பி, பி டேஷ், பி டபுள் டேஷ். இதனுடைய மேக்னிடியூட் எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து இதுக்கு மேக்னிடியூட் டூவாக இருந்துச்சுன்னா இதுக்கும் மேக்னிடியூட் டூ தான் இருக்கும், இதுக்கும் மேக்னிடியூட் டூ தான் இருக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம் மேக்னிடியூட் அட் ஆல் பாயிண்ட்ஸ். அப்போது இந்த பாயிண்ட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும், இந்த பாயிண்ட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும், இந்த பாயிண்ட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாத்துக்குமே மேக்னிடியூட், மேக்னிடியூட்னா ஒரு வேல்யூ, ஸோ அந்த வேல்யூ எப்பவுமே சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சேம் மேக்னிடியூட். நெக்ஸ்ட் லேம்டா. லேம்டா நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, அதாவது ஒரு பர் யூனிட் லென்த்தில் எவ்வளவு சார்ஜஸ் இருக்குது, அதுதான் நம்ம லேம்டான்னு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ இங்கே எல்லாத்துலையும் என்ன இருக்குது, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லேம்டா இருக்குது. இந்த லேம்டா வேல்யூ வந்து ஜீரோ விட அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளிப்பக்கமாக போகும், ரேடியலி அவுட்வர்ட். வெளிப்பக்கமாக போகுதுலேயே ரேடியலி அவுட்வர்ட், எப்போது லேம்டா வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோ இருக்கும்போது. இதுவே லேம்டா வேல்யூ வந்து ஜீரோ விட கம்மியாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு உள் பக்கமாக வரும், ரேடியலி இன்வர்ட். இதெல்லாம் பேசிக்ஸ், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கன்சிடர் எ பேர் ஆஃப் லைன் எலமெண்ட்ஸ் பி ஒன் அண்ட் பி டூ. இப்போது இங்கே ஒயர் இருக்குது, இந்த ஒயரில் இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு, இந்த சர்க்கிளுக்கு டாப்பில் பாருங்கள் பி ஒன், இங்கே ஒரு எலமெண்ட் லைன் எலமெண்ட், பி டூ இந்த ரெண்டு லைன் எலமெண்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு லைன் எலமெண்ட் எடுத்துகிட்டு இதிலேருந்து ஒரு டாட்டட் லைன்ஸ்,
இந்த பி பாயிண்ட்டில், அந்த ரேடியல் வெக்டரில் வர அந்த பி பாயிண்ட்டில். அதேமாரி இங்கேருந்து ஒரு டாட்டட் லைன்ஸ். இப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டிங் வந்து இங்கே காட்டும், ஓகேங்களா? அதை காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவோம். அது எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை த டூ எலமெண்ட்ஸ் ஆஃப் த பேர் வென் சம்ட் கிவ் எ ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் விச் இஸ் ரேடியல். அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்டையும் இந்த பாயிண்ட்லேருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்டையும் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை டூ எலமெண்ட்ஸ், அதை ஆட் பண்ணோம்னா நமக்கு ரேடியலினுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? த வயர் இஸ் இன்ஃபைனிட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் பொசிஷன் ஆஃப் பி அலாங் த லென்த் ஆஃப் த ஒயர். அப்போது இந்த ஒயர் வந்து என்னது இப்படி மேலே போய்கிட்டே இருக்கும், இன்ஃபைனிட், ஓகேங்களா? அப்போது இந்த பி பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது, ஓகேங்களா? மேக்னிடியூட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ரேடியல் டிஸ்டன்ஸ் ஆர், இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அப்போது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்குதுன்னு எதை வச்சு சொல்லலாம்? இந்த பி பாயிண்ட், அதாவது இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் அதிகமாகச்சுன்னா மேக்னெட்டிக் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இன்னும் அதிகமாகச்சுன்னா மேக்னெட்டிக் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆர் டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அந்த மேக்னெட்டிக் வேல்யூவே இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட், சரி இப்போ இவ்வளோ விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம், பேசிக்ஸ் எல்லாத்தையும். இப்போது எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது? டு கேல்குலேட் த ஃபீல்டு இமேஜின் எ சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ். இப்போது ஒயர் வரைஞ்சாச்சு, இதான் ஒயர், இன்ஃபைனிட்லி லாங் சார்ஜ்டு ஒயர், இந்தமாதிரி மேலே போய்கிட்டே இருக்கும், ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்னு, இங்கேயும் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்னு போய்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒயர் என்ன ஷேப்பில் இருக்குது? சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா இமேஜினரியாக ஒரு சிலிண்ட்ரிக்கல் மாதிரி உள்ள ஒரு சர்ஃபேஸை வரைஞ்சிக்கிறோம். இதுதான் இந்த சர்ஃபேஸ் பேர் தான் காஷியன் சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸ் பேர் தான் என்னது? காஷியன் சர்ஃபேஸ், ஓகேங்களா? இமேஜினரி சர்ஃபேஸ். Field is everywhere radial, flux through the two ends of cylindrical Gaussian surface is zero. அதாவது இப்போ இந்த இடத்துல ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இந்த இடத்துலையும் ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோம், அதாவது டாப்பு பாட்டமில். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தானது, ஒரு சர்ஃபேஸ்க்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே போயிட்டு வெளியில் வரதான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாப்லேயும் சரி பாட்டம்லேயும் சரி நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு ஜீரோவாக இருக்கும், ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே தான் கிடைக்கும்னா, இந்த அவுட்டர் சர்ஃபேஸ், இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் தான் நம்மளுக்கு கிடைக்கும், இந்த சிலிண்டருடைய சர்ஃபேஸில் தான் கிடைக்கும். அப்போது இந்த சர்ஃபேஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் பி வச்சுப்போம், இந்த பாயிண்ட்டில் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வரப்போகுது. எப்பயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா, இந்த சர்ஃபேஸ்க்கு நார்மலாக இருக்கும். நார்மலானது இதுதான் சர்ஃபேஸ்னா, இதுக்கு 90 டிகிரி வருது இல்லையா, அதான் நார்மல். ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கு நார்மலாக இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? அட் சிலிண்ட்ரிக்கல் பார்ட் ஈ இஸ் நார்மல் டு த சர்ஃபேஸ். இப்போ சொன்னாலே இந்த சர்ஃபேஸ்க்கு நார்மலாக இருக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அட் எவ்ரி பாயிண்ட், நீங்கள் இங்கே வச்சாலும் நார்மல் தான், இங்கே வச்சாலும் நார்மல் தான், இங்கே வச்சாலும் நார்மல் தான், இப்படியும் நார்மல் தான், எப்படி வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் எந்த இடத்துல வந்து. இட்ஸ் மேக்னிட்யூட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ எந்த இடத்துல நீங்கள் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை இந்த சர்ஃபேஸில் வச்சாலும் சேம் வேல்யூவை தான் காட்டும். இப்போது டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம். த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கர்வ்டு பார்ட், இப்போது இதுதான் கர்வ்டு பார்ட். சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? 2πRh, இதான் நார்மல் ஜென்ரல் ஃபார்முலா. த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து 2πRh. இங்கே ஹைட் என்ன எடுத்துக்கிட்டோம் நம்ம? எல், ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த எச்சுக்கு பதிலாக எல்னு மாற்றிக்க வேண்டியதுதான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம். ஃப்ளக்ஸ் த்ரூ த காஷியன் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? காஷியன் சர்ஃபேஸ்னுடைய அந்த ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அப்போ ஃப்ளக்ஸ் என்ன சொன்ன நான், இந்த சர்ஃபேஸ்க்குள்ளே எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே போயிட்டு வெளியில் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ உள்ளேருந்து வெளியில் வந்திருக்கு, அது எல்லாமே நம்ம ஃப்ளக்ஸுன்னு சொல்லுவோம். த ஃப்ளக்ஸ் த்ரூ த கர்வ்டு சிலிண்ட்ரிக்கல் பார்ட் ஆஃப் த சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டூ இந்த ஈ கூட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும்னா 2πRL, இதை மல்டிப்ளை பண்ணணும்,
ஓகேங்களா. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கண்டு இந்த ஃப்ளக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டூ இந்த கர்வ்டு சர்ஃபேஸ். கர்வ்டு சர்ஃபேஸ் ஃபார்முலாது 2πRL. த சர்ஃபேஸ் இன்க்ளூட் சார்ஜ் ஈக்குவல் டு, சரி இப்போது இந்த சர்ஃபேஸ்லலாம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சார்ஜஸ் இருக்கும், என்ன இருக்கும் சார்ஜஸ் இருக்கும். அந்த சார்ஜஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னா நான் உங்களுக்கு இந்த லாம்டான்னு சொல்லியிருக்கேன், அதாவது என்ன சார்ஜ் இருக்குது, யூனிஃபார்ம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ லாம்டா இருக்கும், என்ன இருக்கும் லாம்டா இருக்கும். எல்லா இந்த சார்ஜஸ்லாம் எந்த இடத்துல இருக்குது, இந்த லென்த்து இந்த எல்லில் தானே இருக்கும் இந்த சார்ஜஸ்ஸு, அதான் லாம்டா இன்ட்டு எல். புரிஞ்சுதுங்களா, லாம்டா இன்ட்டு எல். ஸோ சர்ஃபேஸில் என்ன இருக்குது, லாம்டா எல் சார்ஜஸ் இருக்குது. சரி இப்போது நம்ம வந்து ஃபார்முலா எழுத போகிறோம். என்ன ஃபார்முலானா ஃப்ளக்ஸ், ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு நார்மல் ஃப்ளக்ஸ் காஸில் ஃபார்முலா என்னது, பை இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை எப்சிலான் நாட், இதுதான் நார்மல் ஃபார்முலா ஓகேங்களா. இதுதான் நார்மல் ஃபார்முலா. இப்போ ஃப்ளக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இ இன்ட்டு 2πRL. இது வந்து ஒன்றும் இல்லை, ஃப்ளக்ஸ் தான் இது ஓகேங்களா. இந்த ஃப்ளக்ஸுக்கு சிம்பிள் பை சிம்பிள், இ இன்ட்டு 2πRL ஈக்குவல் டு சார்ஜ். சார்ஜ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், லாம்டா எல், லாம்டா எல் பை இங்கே என்ன இருக்குது எப்சிலான் நாட். ஸோ இந்த எல் எல் கேன்சல், இப்போ பேலன்ஸ்னா வரும் இ இன்ட்டு 2πR ஈக்குவல் டு லாம்டா பை எப்சிலான் நாட். இப்போ எனக்கு என்ன தான் கண்டுபிடிக்கணும், இ மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இ ஈக்குவல் டு லாம்டா பை இந்த 2πR கீழே கொண்டு வந்துடலாம், 2πR இந்த எப்சிலான் எடுத்து அப்படியே எழுதிப்போம் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வெக்டார் ஃபார்மெட்டுக்கு எழுத போகிறோம், வெக்டாரிக்கலி. ஸோ வெக்டார் ஃபார்மெட்டில் எழுதுகிறோம் வெக்டாரிக்கலி. வெக்டார் ஃபார்மெட்டில் எப்படி எழுதலாம், இ வெக்டார் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன் இருக்குது அதான் வெக்டார். ஸோ லாம்டா பை 2πεoட் த 2πR எப்சிலான் நாட் இன்ட்டு என் கேப். என் கேப் ஏன் போடுறோன்னா இப்போது ரேடியல் இருக்கு இல்லையா, ரேடியல் வெக்டர் ஃபஸ்ட்டு டயக்ராமில் பார்த்தோமே, இந்த ரேடியல் வெக்டாருக்கு தான் நம்ம அந்த என் கேப்பு போடுறோம் ஓகேங்களா, வெக்டாருக்காக ஃபைனலாக. ஸோ என் கேப், ஸோ இது நமக்கு கிடைச்ச வெக்டாரிக்கலி ஃபைனல் இக்குவேஷன். இவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வந்து அந்த ஒயரில் இருக்குன்னு. ஸோ இதை நீங்கள் எழுதி போட்டதை நீங்கள் ஆர்டராக எழுதிட்டிங்கன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ், ஃபிஃப்த் பேஜ். ஸோ எக்ஸ்பிளனேஷன்ஸோட கரெக்டாக க்ளியராக டெரிவேஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் கான்செப்டும் க்ளியராக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபூஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.